வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ பார்த்தேன். அந்த போட்டோல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு சேர்ல உட்காந்துருந்தாரு, ரொம்ப கம்பீரமா உட்காந்துருந்தாரு. அவரை சுத்தி வந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். முக்கியமா அந்த போட்டோல வந்து சிவாஜி சார் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, கழுத்துல ஒரு அங்கவஸ்திரம் போட்டுட்டு கம்பீரமா உட்காந்துட்டு இருப்பாரு. மத்தவங்களாம் அவங்க சைட்ல நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, வீட்டில் ஒரு மதிப்பு மிக்க பெரியவங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவரை சுற்றி உட்கார வச்சுட்டு அதை மற்றவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களும் அவரை சுற்றி உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. இது எதை காட்டுது அப்படின்னா, அவரோட திறமை எந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. பிளஸ் அந்த இடத்துல ஒரு ஹாலிவுட்ல நிறைய பணம் பொருளும் ஒரு தொழிலில் இருக்கிற ஒரு ஹீரோஸே இவருக்கு மதிப்பு கொடுத்து இவருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவரோட மதிப்பு அதிகமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதில் முக்கியமாக மெர்லின் பிராண்டோ அவர்கள் வந்து சிவாஜி கணேசனை பார்த்து ஒன்று சொன்னாருங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி கண்டிப்பாக நடிக்க முடியும், ஆனால் என்னால் உங்களை மாதிரி நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. ஒரு ஹாலிவுட் ஹீரோஸ், அது முக்கியமாக அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மற்றவங்களெலாம் வந்து அதிகமாக மதிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு கம்பீரமாக உட்காந்துருந்தாரு அப்படின்னா அவரோட புகழ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அவரை பற்றி இன்னொரு ஆர்டிக்கலும் படித்தேங்க, அதுக்கு கீழே ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. சிவாஜி கணேசன் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஷூட்டிங்கு புறப்பட்டாரு அப்படின்னா அதிகமாக யார்ட்டி பேச மாட்டாருங்களா, நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்துட்டாருன்னா அவரோட டைலாக் எடுப்பார், படிப்பார், யார்ட்டி பேச மாட்டாரா, யார்ட்டி சிரித்து ஒரு காமெடி கூட பண்ண மாட்டாரா. அதே ஆக்டிங் எல்லாம் முடிச்சு அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக எல்லார்ட்டையும் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரோட கான்சன்ட்ரேஷனுங்க. அவரோட கான்சன்ட்ரேஷன், அந்த நடிப்புலையும் அவர் பேசுகிற வார்த்தை, அந்த பரிமாணங்கள் எப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் அதிகமாக கவனம் செலுத்துவார். இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அவரும் சரோஜாதேவி அவர்களும் நடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் நடிச்சு முடிச்சிட்டாரு, சரோஜாதேவிகள் அவர்களும் நடிச்சு முடித்தோன்னே டைரக்டர் வந்து சரோஜாதேவியை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிங்கம்மா அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து ஒரு மூணு நாள் வந்து சிவாஜி கணேசன் அவர்களை டைரக்டர் பார்த்து பேசவே இல்லையா. டைரக்டர் ரொம்ப வருத்தம். ஒரு நாள் பார்த்து நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டு நான் என்ன பார்த்து ஏன் சரியா பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேருமே நடித்தோம், சரோஜாதேவி நடித்ததை வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நான் நடித்ததை வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு தான் வந்து நடிகர் திலகம் உலகத்திலே தலை சிறந்த நடிகர்னு நிரூபித்ததுக்கு அப்புறம் கூட அவர் இன்னும் சிறப்பாக செய்யணும், தான் செய்கிற ஒரு வேலையை மற்றவங்க பாராட்டணும், அப்போதான் அந்த திறமைக்கும் அந்த நடிப்புக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கிறத இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து உணர்த்து. எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது அதுக்கு ஒரு தனித்துவம் கொடுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் முக்கியம்னு நினைக்கணும். அடுத்தது அந்த முக்கியமான விஷயத்துக்காக நம்ம நிறைய உழைக்கணுங்க, சில தியாகங்கள் பண்ணணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை, அதுதான் நம்மளோட வெற்றிக்கு அடிப்படைங்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தபடி நம்மளோட சூழ்நிலையை மாற்றணும். அவர் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி தன்னோட உடை, நடை, பாவனை, பேச்சு, சிந்தனை எல்லாத்தையும் மாற்றுறாரு இல்லைங்களா. அதே மாதிரி நாம் ஒரு செயலை செய்யும் போது அதுக்கான தேவைகளை ஃபஸ்ட்டு நம்ம சரியாக பண்ணணும். நம்ம எதை செய்ய போகிறோம், அது எப்படி செய்ய போகிறோம், அதை எதுக்கு செய்யணும், அதை செய்யும்போது நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, பணம் என்ன, அதுக்கு வந்து செய்யும்போது நமக்கு என்னென்ன தடைகள் வரும், தடைகளை வந்து நாம் எப்படி வெற்றி கொள்ளணும், பிளஸ் ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி நம்ம கையாளணும், அதுலேருந்து எந்த பாடத்தை நம்ம கற்றுக்கணும், அதுலேருந்து எப்படி நம்ம வெற்றி பெறணும், ஒரு வெற்றி நமக்கு வந்த உடனே நம்ம ஓய்வெடுத்துடக்கூடாது, ஏன்னா அடுத்த தோல்வி வந்தால் நம்ம உடஞ்சி போயிடுவோம். ஸோ அடுத்த தோல்வியே வராத அளவுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறையா உழைக்கணும். இந்த டெடிக்கேஷன், இந்த டெடிக்கேஷனுங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா எந்த ஒரு மனிதரும் பெரிய லெவலில் சாதிச்சிருக்க முடியாது. இது நான் சொன்னது இல்லைங்க, திரு சிவாஜி கணேசன் அவர்களே இதை வந்து பலமுறை வந்து மேடையில் சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட வெற்றிக்கான ரகசியங்கள். ஸோ அந்த 42வது ஆஸ்கர் விருதுக்கு வந்து திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருந்தார். அவர் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து அமெரிக்கன் ஹாலிவுட் ஹீரோஸ் அவரை வந்து பார்த்து அவர்கிட்ட பேசி அவரோட திறமையை பார்த்து வியந்து அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது அவரோட திறமைக்கும் அவரோட நடிப்புக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. அவருக்கு செவாலியர் விருது கிடைச்சது இல்லைங்களா, அது சாதாரண விருது இல்லைங்க. அதை அந்த மெடலை மாட்டிட்டு ஒருத்தர் பிரான்ஸ்ல போய் இறங்கினாரு அப்படின்னா அவருக்கு வந்து போலீஸ் எஸ்கார்ட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய விருது, அதுவும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவரோட அந்த டெடிக்கேஷன் கிடைச்ச பரிசா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லைஃப்ல நாமளும் எந்த ஒரு விஷயத்துல டெடிக்கேட்டடா இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். டெடிக்கேஷனுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம், அதுக்கான உழைப்பு, அதுக்கான முயற்சி,
அதுக்கான டைம் அதை எல்லாத்தையுமே செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி நம் பக்கம்தான் இருக்கும். கண்டிப்பா அந்த வெற்றியை நம்ம ருசிக்கலாம். என்னோட சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.